Hello students, so next topic is the fundamental frequency and overtones. This is sonometric related. This is the closer organ pipe, open organ pipe. So we will derivations and the concept. Okay, so the fundamental frequency and overtones. The fundamental frequency is adipadai churam in Tamil. The overtones are mer churam. The ஆளாவர் நிலை இருப்பாங்க அந்த சரிகம பதனிசல அதை பார்த்துருப்பீங்க. அடிப்படை சுரம் மேர் சுரம் சொல்லுவாங்க. அந்த அடிப்படை சுரம் மேர் சுரத்தை தான் நம்ம சொல்கிறோம் ஃபண்டமெண்டல் ஓவர்டோன்ஸ் அண்டு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஓவர்டோன்ஸ் சொல்கிறோம். அது இப்போ சோனாமெட்டரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு ரெண்டு இடத்துல அரெஸ்ட் ஆகுது, கிட்டார் வயலின் சோனாமெட்டர் எதுனாலும் ரெண்டு இடத்துல அந்த ரெண்டு ரிவர்ட் வந்து கம்பியை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம ப்ளக் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் வருது. அப்போ வைப்ரேஷன்ஸ் வரும்போது ஒரு வேவ் ஏ டு பி அந்த வெஜ்ஜிலேருந்து போகுது, பி டு ஏ ஒரு வெஜ்ஜு போகும்போது ரெண்டு வேவும் இன்சிடென்ட் ரெஃப்ளெக்டட் அரெஸ்ட் ஆகும்போது ஸ்டேஷனரி வேவ்ஸ் லிசாஜூஸ் டயக்ராம்ஸ் அது எட்டு மாதிரி வருது. அப்போ அந்த இதுக்கு மெயின் டெரிவேஷன் அந்த வேவ் லென்த் என்ன வரும் அப்படின்னா, இப்போ ஒரு வேவ் லென்த்னா என்ன வரும், முழு அலை. அப்போ ரெண்டு அரை பார்ட்டு, அப்போ டூ டைம்ஸ் எல் வரும். அப்போ ஒரு லென்த் எல்லில் ரெண்டு அரெஸ்டான பகுதி வெஜ் பகுதியில் ஆஃப் வேவ் லென்த் வருது. அப்போ ஒரு முழு அலை வரணும்னா லாம்டானா என்ன பண்ணணும், லாம்டா பை டூக்கு எல்னா லாம்டா ஈக்குவல் டு டூ எல். இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு வைப்ரேஷன்ஸ் வருது. ஃபஸ்ட்டு வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம். அதை வச்சு அடுத்தடுத்து அலைகள் வரும், அதுக்கு பேர் ஓவர் டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கல்லையே தண்ணியில் தூக்கி போடுங்க, ஒரு பெரிய ரிப்பிள் வரும், அதை வச்சு அப்புறம் சின்ன சின்ன ரிப்பிள்ஸ் வரும். அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சி சொல்லுவோம். அதை வச்சு அந்த வைப்ரேஷனால் அடுத்தடுத்து வாட்டர் பார்ட்டிகல் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுனா அது வந்து ஓவர்டோன்ஸ். அது மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ப்ளக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங்குடைய வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறோம். அதனால் வரக்கூடிய அடுத்தடுத்த வைப்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட் வைப்ரேஷன்ஸ் கன்சிகூட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஓவர்டோன்ஸ் சொல்கிறோம். இப்போ இதில் லேம்டா வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ரெண்டு அந்த வெஜ்ஜுக்கு இடையில் அரெஸ்ட் பண்ண பகுதியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அது லாம்டா பை டூ வந்து எல் லென்த் ஆக்குபை பண்ணுதுங்கிறோம். அப்போ லாம்டாங்கிறது எவ்வளோ லென்த் ஆக்குப் பண்ணோம், டூ டைம்ஸ் லென்த். இப்போ எத்தனை வைப்ரேஷன்ஸ் வரும் தெரியாது, அதனால் என்னு வச்சுக்கிறோம். அதனால் டூ எல் பை என், லாம்டாங்கிறது என்ன சொல்கிறாங்க, டூ எல் பை என். இப்போ லாம்டா ஈக்குவல் டூ எல் பை என்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சின்னு போடுறோம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சினா என் ஈக்குவல் டு ஒன். அப்போ லாம்டா ஈக்குவல் டு டூ எல்னு வந்துடும். ஓகேங்களா, லாம்டா ஈக்குவல் டு டூ எல். அப்போ லாம்டா ஒன் ஈக்குவல் டு டூ எல்னு ஏன் போடுறோம்னா, லாம்டா ஈக்குவல் டு டூ எல் பை ஒன் ஃபார்லா, டூ எல் பை என் ஃபார்லா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சினால என் ஒன்று, அதனால் லாம்டா ஒன் ஈக்குவல் டு டூ எல், என் ஒன் போடு. அப்போ லாம்டா ஈக்குவல் லாம்டா ஒன், லாம்டா ஒன் ஈக்குவல் டூ எல்னு ஆகிடும். இது ரெண்டாவது அந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சி அது பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ஓவர்டோன் சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எஃப் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எஃப் ஒன் அதனோடய வேர்னத்தை லாம்டா ஒன் ஈக்குவல் டூ எல்னு சொல்கிறோம். அதே அந்த என்னிக்குவல் டூ செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்னு வரும்போது என்னிக்குவல் டூ போட்டால் டூ எல் பை டூ, டூ டூ கேன்சல் ஆகிடுது, வெறும் எல் ஆகிடுது. அப்போ லாம்டா ஈக்குவல் டு எல்னு வந்துடும். அதே த்ரீன்னு போடுங்க, என்னிக்குவல் டு த்ரீ, டூ எல் பை த்ரீன்னு வந்துடும். இது தேர்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன். இதையே தான் நம்ம அங்கே ஃப்ரீக்குவன்சி பார்க்குறோம். எஃப் ஒன் அப்படின்னு பார்த்தா உனக்கு என்ன வரும், வி பை லாம்டா ஒன், வி பை லாம்டா ஒன். லாம்டா ஒன்றுக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு, லாம்டா ஒனுக்கு வந்து டூ எல் அப்படிங்கிற ஃபார்முலா. அப்போ வி பை என் இன்ட்டு வி பை டூ எல், என் வந்து ஒன்று போட்டால் வி பை டூ எல் வந்துடுது எஃப் ஒன். இது பேர் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சி. அப்போ எஃப் ஒன் ஈக்குவல் டு வி பை லாம்டா ஒன், லாம்டா ஒனுக்கு டூ எல், என் இன்ட்டு வி பை டூ எல், என் வந்து இங்கே ஒன்று, அப்போ வி பை டூ எல்னு வந்துடுது. அப்போ வி பை டூ எல்லுக்கு பேர் தான் சோனாமீட்டரில் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சி. ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சி எஃப் ஒன், சோனாமீட்டர் வந்து வி பை டூ எல். அப்போ எஃப் ஒன் ஈக்குவல் வி பை டூ எல் வந்துடுது. இதே செகண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு பார்த்தா அது ஃபஸ்ட்டு ஓவர்டோன் சொல்லுவாங்க, முதற் மேற்சுரம் சொல்லுவாங்க, அடிப்படை சுரம் மேற்சுரம். அப்போ செகண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சியை ஃபஸ்ட்டு ஓவர்டோன் சொல்லுவோம். இப்போ என் இன்ட்டு வி பை என் இன்ட்டு ஜென்ரல் ஃபார்முலா என்ன உங்களுக்கு, என் இன்ட்டு வி பை டூ எல். இப்போ என் வந்து டூ, டூ டூ கேன்சல் ஆகிடுது, இப்போ வி பை எல்னு வந்துடுது. அப்போ ஒன் பை எல் இன்ட்டு ரூட் ஆஃப் டி பை மியூன்னு வந்துடும். அது வந்து என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஓவர்டோன் சொல்லுவோம். இது எஃப் த்ரீ என் ஈக்குவல் டு த்ரீ போடுங்க, த்ரீ இன்ட்டு விபி டுவெல், விபி டுவெல்ங்கிறது நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி. இப்போ விபி டுவெல் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி தான் த்ரீ டைம்ஸ் விபி டுவெல்னு வந்துடுது. இப்போ இதில் பாருங்கள், ஒன் டைம் விபி டுவெல், செகண்ட் எஃப் டூ பார்த்தீங்கன்னா டூ டைம் விபி டுவெல், தேர்டு எஃப் த்ரீ பார்த்தா த்ரீ டைம் விபி டுவெல்.
அப்போ அதான் 1:2:3 வருது. அவன் நேச்சுரல் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோனாமீட்டரில் வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இஸ் டு 1:2:3 1:2:3 அப்போ F1 ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, F2 1:2:2 செகண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, F3 3rd நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி செகண்ட் ஓவர்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஓவர்டோன்ஸ் அண்டு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற கான்செப்ட்.